திருப்பூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பின்னலாடை ஏற்றுமதி உற்பத்தி நிறுவனங்கள் ஐம்பது சதவீதம் தொழிலாளர்களுடன் இயங்கலாம் என நேற்று தமிழ்நாடு அரசு தளர்வுகளை அறிவித்தது இதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்கள் மற்றும் அவற்றிற்கு இடுபொருள் வழங்கும் நிறுவனங்கள் ஐம்பது சதவீதம் பணியாளர்களுடன் தங்கள் உற்பத்தியை துவங்கினர் தமிழக அரசு நெறிமுறைகளை பின்பற்றி நிர்வாகங்கள் இயங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்கள் ஆய்வின் போது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் திரு ராஜா சண்முகம் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் கூறியதாவது கடந்த ஏழாம் தேதி முதல் திருப்பூர் ஏற்றுமதி பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் மீண்டும் இயங்கி வருகின்றன இருபத்தி ஐந்து சதவீத தொழிலாளர்களுடன் சாம்பிள் ஆடை தயாரிப்பு நடந்து வருகிறது புதிய அறிவிப்பில் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஐம்பது சதவீத தொழிலாளர்களுடன் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தொழிலாளரை பணியமர்த்துவதன் மூலம் உற்பத்தி சற்று வேகம் பெறும் என்றும் இதற்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்றும் ராஜா சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து திருப்பூரில் உள்நாட்டு ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் இயங்க அனுமதிக்க வேண்டும் என்று உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர் என்று தென்னிந்திய பணியின் உற்பத்தியாளர் சங்க தலைவர் திரு ஈஸ்வன் அவர்கள் கூறியதாவது தமிழக அரசு ஏற்றுமதி நிறுவனங்கள் இயங்க அனுமதி அளித்துள்ளது திருப்பூரில் உள்நாட்டு ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் ஒரு மாதத்துக்கும் மேலாக முடங்கியுள்ளன லூதியானா கொல்கத்தா பெங்களூரு போன்ற நாட்டின் பிற நகரங்களில் ஆடை உற்பத்தி துவங்கிவிட்டது திருப்பூரின் உற்பத்தி நடைபெறாததால் உள்நாட்டு சந்தைக்கான ஆடை தயாரிப்பு ஆர்டர்கள் பிற மாநிலங்களை நோக்கி செல்கின்றன தொழிலாளர்கள் வருவாயின்றி தவிக்கின்றனர் தொழில் முனைவோர் வர்த்தக பாதிப்பு நிதி தத்தளிக்கின்றனர் இந்நிலை தொடர்ந்தால் உள்நாட்டு சந்தையை திருப்பூர் இழக்கும் அபாயம் உருவாகும் அனைத்து பின்னலாடை நிறுவனங்களும் இயங்க அனுமதிக்க வேண்டும் என்ற அரசுக்கு கடிதம் அனுப்பி வருகிறோம் மேலும் சமீபத்தில் அமைச்சர் திரு சுவாமிநாதன் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் உட்பட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் ஆனால் அரசு தரப்பில் திருப்பூருக்கு புதிய தளர்கள் மறுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டுக்கான ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் இயங்க முடியாத நிலை நீடிப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என்று அவர் கூறுகிறார் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்